பாடசாலை மாணவன் மீது கொடூர தாக்குதல், சந்தேக நபர் தலைமறைவு. உணவுப் பொருட்களின் விலை 128 வீதத்தால் அதிகரிப்பு, ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்படாத சம்பளம். 300 பொருட்களின் இறக்குமதி கட்டுப்பாடு தளர்வு குறித்து வெளியானது அறிவிப்பு. மன்னாரில் நிறுவப்பட்ட காற்று மின்சக்தி நிலையம் போராட்டத்தில் குதித்து மக்கள் ஆயுதங்களை காட்டி மிரட்டி வாகனம் ஒன்று கொள்ளை, விசாரணைகள் தீவிரம். இலங்கை வரும் பிரமுகர்களுடன் செல்ஃபி எடுக்க தடை, மெக்ரான் வருகையின் பின்னர் எடுக்கப்பட்ட முடிவு. வீட்டுக்கிணற்றில் திடீரென ஊற்றெடுக்கும் பெட்ரோல், ஆச்சரியத்தில் மக்கள். பாகிஸ்தானில் பாரிய ரயில் விபத்து, 25 பேர் பலி. பிரான்சில் மற்றும் ஒரு துயர சம்பவம், காவல்துறையினர் துரத்திய பையன் விபத்தில் பலி. மீரகமில் தொடர்ந்து கடவையில் சென்று பாடசாலை மாணவனின் கழுத்தை வெட்டி காயப்படுத்தி அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மாணவனின் பையை கொள்ளையடித்து சென்று தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் கிரியுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவனே பாதிக்கப்பட்டுள்ளார். மீரகம பேருந்து நிலையத்திற்கு பேருந்தில் வந்த மாணவன் மற்றொரு மாணவருடன் தொடர்ந்து தண்டவாளத்தில் வில்பத்த பகுதியை நோக்கி கடந்து சென்று கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் காயமடைந்த மாணவனின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது. குறித்த மாணவர்கள் இருவரும் தொலைபேசியை பார்த்து கொண்டு பயணித்தமையினால் நடந்த சம்பவத்தை அவதானிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர். இதன்போது சந்தேக நபரினால் கொள்ளையடிக்கப்பட்ட பை அப்பிரதேசத்தில் உள்ள பட்டை காட்டுக்குள்ளிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு உணவுப் பொருட்களின் விலை 128 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளிவிரவியல் கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரலு தெரிவித்துள்ளார். பணவீக்கம் தொடர்பில் சனத்தொகை புள்ளிவிவர திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அண்மை அறிக்கைகளில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உணவு அல்லாத பொருட்களின் விலை மட்டம் 87 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக பேராசிரியர் தெரிவித்தார். நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை மட்டத்தில் சராசரியாக 103 வீத அதிகரிப்பு காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். கொழும்பு நகர எல்லையில் உணவுப் பொருட்களின் விலை 136 வீதத்தால் அதிகரித்துள்ளதாகவும் மக்களின் வருமானத்தின் உறுதியான பெறுமதி குறைந்துள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2019 ஆண்டுக்கு பின்னர் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களினால் சம்பளம் அதிகரிக்கப்படாததன் காரணமாகவே மக்கள் வாங்கும் சக்தி வெகுவாக குறைவடைந்துள்ளதாகவும் அத்துக்கோரல் தெரிவித்துள்ளார். 300 பொருட்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்து தயாராக இருப்பதாக இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். செப்டம்பர் முதல் வாரத்துக்குள் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தும் பணிகள் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். தற்போது சுமார் 900 பொருட்கள் இறக்குமதி கட்டுப்பாடுகளுக்குட்பட்டு காணப்படுவதாகவும் இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைக்கப்பட்ட 15 மெகாவோட் காற்று மின்சக்தி நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த மின்சக்தி நிலையத்தை எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் திறந்து வைத்தார். இந்த நிலையில் குறித்த காற்றாலை திறப்பை கண்டித்து நரவில்லிக்குளம் கிராம மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய வாசகங்களை எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திட்டத்தின் ஊடாக தங்களது கடற்றொழில் நடவடிக்கை பாரியளவு பாதிக்கப்படுவதுடன் தமது வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். ரத்னபுரி அயகம பகுதியில் ஆயுதங்களை காட்டி மிரட்டி வாகனம் ஒன்று கொள்ளையடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. அயகம தேயிலை கொலனி பொககன் உகா பிரதேசத்தில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 5 திகதி வாடகைக்கு செல்வதாக கூறி காரொன்றினை இடைமறித்து இருவர் வாகனத்தில் ஏறியுள்ளனர். இதன்போது காரில் சென்றவர்கள் சாரதிக்கு தயிர் கொடுத்துள்ளனர். இதனை பிறகு சாரதி மறுத்ததால் வலுக்கட்டாயமாக குடிக்க கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் பின்னர் சாரதியை ஆயுதங்களை காட்டி மிரட்டி காரிலிருந்து இறக்கிவிட்டு துப்பாக்கி முனையில் வாகனத்தை கடத்தி சென்றுள்ளதாக அயகம காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேக நபர்கள் 2 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சாரதியின் பணப்பையையும் எடுத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு வருகை தரும் அரசு தலைவர்கள் அல்லது பிரமுகர்களுடன் தனிப்பட்ட ரீதியில் புகைப்படங்கள் கோரவோ அல்லது எடுக்கவோ வேண்டாம் என அதிபர் செயலகம் பணியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.
மேலும் அவ்வாறான வருகைகள் பற்றிய எந்த ஒரு தகவலும் அந்தந்த உத்தியோகபூர்வ ஊடக அறிக்கைகளுடன் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரோன் ஜூலை 28ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது அதிபர் செயலக பணியாளர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தனர். பணியாளர்களால் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டதன் மூலம் சமூக ஊடகங்களில் எதிர்மறையான கருத்துக்கள் எழுந்துள்ளதாக அதிபர் செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி இந்த புதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீடொன்றிலுள்ள கிணறு ஒன்றிலிருந்து பெட்ரோல் ஊற்றெடுப்பது அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே வெஞ்ஞாறுமூடு ஆலந்திர பகுதியில் உள்ள சுகுமாரன் என்பவரின் வீட்டிலுள்ள கிணற்றிலிருந்தே தண்ணீருக்கு பதிலாக பெட்ரோல் ஊற்றெடுத்து வருகின்றது. இவரின் வீட்டிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுள்ளது. அங்குள்ள பெட்ரோல் சேமிப்பு கிடங்கிலிருந்து கசிந்து இந்த கிணற்றில் ஊற்றெடுத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டை அடுத்து வீட்டிற்கு வந்த எரிபொருள் நிலைய நிர்வாகத்தினர் கிணற்றை மூடியுள்ளனர். அத்துடன் கிணற்றில் பெட்ரோல் ஊற்றெடுப்பது தொடர்பில் நிபுணர் குழுவும் ஆய்வு மேற்கொண்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் கராச்சியிலிருந்து ராவல்பிண்டி நோக்கி பயணமாகிய ஹசாரா எக்ஸ்பிரஸ் என்ற தொடர்ந்து நேற்றைய தினம் தடம் புரண்டதில் குறைந்தது 25 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 50க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து 275 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரயில் விபத்து இடம்பெற்றுள்ளது. புகையிரத்தின் 10 பெட்டிகள் தடம் புரண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து காரணமாக குறித்த பாதையினூடாக இடம்பெறும் சகல போக்குவரத்து மார்க்கங்களும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பிரான்சில் ஸ்கூட்டரில் சென்ற 16 வயது டீனேஜ் சிறுவன் மற்றும் அவருடன் வந்த சக பயணி காவல்துறையினரால் துரத்தப்பட்ட போது வீதி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். ஸ்கூட்டரில் சென்ற ஜோடி காவல்துறை ரோந்திலிருந்து தப்பிய போது மற்றொரு கார் மீது மோதி உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் மேற்கு பிரான்சின் லிமோஜஸில் இருந்து ஸ்கூட்டரை காவல்துறை அதிகாரிகள் துரத்துவதற்கு முன்பு அப்பகுதிக்கு வந்து சம்பந்தப்பட்ட ஸ்கூட்டரை தடுத்து நிறுத்த காவல்துறை அதிகாரிகள் தயாராகி கொண்டிருந்தும் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் என காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் காவல்துறை அதிகாரிகளின் துரத்தலுக்கு பிடிகொடுக்காமல் தப்பிச் சென்ற ஸ்கூட்டர் போக்குவரத்து சிக்னலின் சிவப்பு ஒளியை பொருட்படுத்தாமல் சாலையில் பாய்ந்துள்ளது. அப்போது அங்கிருந்த கார் மீது மோதி ஸ்கூட்டர் விபத்துக்குள்ளானதில் 16 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் மற்றும் அவருடன் வந்த சக பயணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்த நபர்கள் சக்தி வாய்ந்த ஜமஹா டீமெக்ஸ் ஸ்கூட்டரில் சென்றதாகவும் சூழ்நிலையில் ஆபத்தை கருதி விரைவாக அவர்களை மடக்கி பிடித்து துரத்தலை முடிக்க நினைத்ததாகவும் காவல்துறை வட்டாரங்கள் கூறுகின்றது. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பத்திற்கு இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதுடன் அவர்கள் மேல் எங்கள் எண்ணங்கள் உள்ளது என்று ஜிமோசனின் மேயர் எமிலி ரோஜர் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜூன் 17ஆம் தேதிதான் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் நகேல் கொல்லப்பட்டான். இதனால் பிரான்ஸ் முழுவதும் கலவரம் வெடித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.